அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும். ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு கால் வந்து பஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 58,631 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட், ஒன்றும் இல்லை கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அந்த கேண்டிலினுடைய கலர் ஃபிக்ஸட் ஆயிரும், அதாவது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு ஃபிக்ஸட் ஆயிரும். செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர், பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேமாகவே தான் இருக்கும், கலர் சேஞ்சே ஆகாது. உங்களுக்கு ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதில் வர்ற டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய ட்ரேட்ஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லைனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஓன் செட் ஆஃப் டார்கெட் இருக்கும், அதை வச்சு வெறும் இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ட்ரெண்டுக்குரிய ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இருந்து உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் சின்னதாக வச்சு பண்ணாலே போதும்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லைனா நல்ல ஒரு டார்கெட் வச்சு பண்ணணும்னா ஒரு 1:2 ரேஷியோலாம் வேணும் அப்படின்னா செகண்ட் டார்கெட் போடுறது தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்கும். மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம், அதுவும் மெயினாக இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் ஒரு லாங் டேர்மில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் எப்போயுமே மெயின்டைன் பண்ணணும். இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 58,631 வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 58,484. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு கீழே 58,330 ரேஞ்ச் கிட்டக்க நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த சார்ட்டில் நமக்கு இதே மாதிரியே லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி லைவாகவே கால்ஸ் வந்து நமக்கு சிக்னல் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸ் பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வந்ததில் அந்த டவுன் சைட் மொமெண்டமில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 58,484 அதை ஸ்லோவாக பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு 58,500 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக இருந்ததுனால நமக்கு மார்க்கெட் அது வந்து ஒரு பேரியராக இருந்துச்சு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் மார்க்கெட் ஒரு டக்குன்னு ஒரு டவுன் சைட் குயிக் மொமெண்டம் கொடுத்ததில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு பேரிஷ் மொமெண்டமில் இருந்ததுனால தொடர்ந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. மார்க்கெட் செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நல்ல ஒரு டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டூல் கிடச்சா இதை வச்சு உங்களால் நல்லா இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.